ஓம் சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து 27/9/2023. சாராம்சம்: இனிய குழந்தைகளே, மரணங்களுக்கு எல்லாம் மரணமானவர் உங்களை மீண்டும் வீட்டிற்கு அழைத்து செல்ல வந்துள்ளார். ஆகவே நினைவு செய்வதன் மூலம் உங்கள் பாவச்சுமையை முடித்து விடுங்கள். உங்கள் சரீரங்களின் மீதுள்ள பற்றை அகற்றுங்கள். கேள்வி: பக்தர்கள் சந்தோஷமானவர்களிலிருந்து சந்தோஷம் அற்றவர்களாக ஆரம்பிக்கும் பொழுது தந்தை அவர்களின் அழைப்பை செவிமடுக்கின்றார். அந்த அழைப்பு என்ன? பதில்: பக்தர்கள் துன்பத்தை அனுபவிக்கும் பொழுது கூவி அழைக்கின்றார்கள், ஓ கடவுளே, என்னை இத்துன்ப உலகிலிருந்து விடுவியுங்கள். இந்த தூய்மையற்ற உலகில் இருப்பதற்கு எனக்கு எந்த தேவையும் இல்லை. பாடல்: தொலைதூர உலகவாசி இந்த அந்நிய தேசத்திற்கு வந்துள்ளார். தாரணைக்கான சாராம்சம் ஒன்று: தொலைநோக்கு உடையவர்களாகி உங்கள் கர்ம பந்தன கணக்குகள் அனைத்தையும் முடித்து விடுங்கள். உங்கள் கர்ம கணக்குகளில் கடன்கள் ஏதேனும் இருந்தால் அவற்றை தீர்த்து லேசானவர்கள் ஆகினால் நீங்கள் ஒரு வாரிசு ஆகுவீர்கள். 2. ஒரு கர்மயோகியாகி உங்கள் ஜீவனோபாயத்திற்காக வேலை செய்யுங்கள். அத்துடன் ஒரு நாளில் 8 மணித்தியாலங்களை உங்களுக்காக முயற்சி செய்வதில் பயன்படுத்துங்கள். நிச்சயமாக நீங்கள் எவர் மீதேனும் கொண்டுள்ள பற்றுக்கு முடிவு கட்டுங்கள். ஆசீர்வாதம்: நீங்கள் சேவைக்கான ஆழமான அக்கறையுடன் வீட்டில் குடும்பத்துடன் வாழும் பொழுதும் அர்ப்பணித்து வாழ்தல். பாப்தாதாவின் இதய சிம்மாசனத்தில் வீற்றிருப்பீர்களாக. ஸ்லோகம்: மிக குறைந்த நேரத்தில் உங்கள் எண்ணங்களை திசை திருப்பக்கூடிய கலையையும் பிரேக்கை போடும் கலையையும் கற்பதனால் உங்களுடைய புத்தியின் சக்தி வீணானவற்றிற்குள் செல்ல முடியாது. ஓம் சாந்தி.